7.1 ல ஏலாசம் பார்க்க போறோம். சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்பின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்பின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வளைபரப்பின் விகிதம் காண்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூம்பின் ஆரம் வந்து 1:3 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு அப்படின்னா வளைபரப்பின் விகிதம் என்னன்னு கேட்காங்க. நான் கூம்பின் ஆரத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்குவேன். அப்போ முதல் கூம்போட ஆரம் R1 வந்து இங்கே 1:3 விகிதத்தில் கொடுத்ததுனால முதல் கூம்போட ஆரம் வந்து R1ங்கிறதை எக்ஸ்ன்னு எடுத்துக்குதேன். ரெண்டாவது கூம்பின் ஆரம் R2 வந்து 3x அப்படின்னு எடுத்துக்கேன். 1:3 ஆரங்க விகிதம் இருக்கிறதுனால R1xம் R2 வந்து என்னென்ன எடுக்கும், 3x எடுக்கும். அதுக்கடுத்து கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கூம்புகளின் உயரம்னா ரெண்டு கூம்போட உயரம், கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு. கூம்பின் உயரம் எப்படி இருக்கும்னா, சிறிய கூம்பு இது 3x, சிறிய கூம்பு எது எக்ஸ் தானே, இந்த சிறிய கூம்பின் ஆரத்தை போல 3 மடங்கு. அதனால கூம்புகளின் உயரத்தை வந்து 3x எடுத்திருக்கோம். வளைபரப்பின் விகிதம் என்னன்னு கேட்காங்க. கூம்பின் வளைபரப்பை கண்டுபிடிக்க ஃபார்முலா பைஆர்எல், ரெண்டு கூம்பின் வளைபரப்பும் R1L1 R2L2 விகிதம் கண்டுபிடிக்கணும். இங்கே R1 H1 தான் தெரியும், L1 தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், ரெண்டு கூம்போட சாய் உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். L1 √R1² + H1² அப்போ √R1 மதிப்பு என்னது, X² H1 மதிப்பு 3x² இப்போ √X² + 9x² X^9 கூட்டினா என்ன வரும், 10x². இதை எதை ரூட் அவுட்டை வெளில எடுக்க முடியும், எக்ஸை மட்டும் தானே வெளில எடுக்க முடியும். இப்போ √10 அப்படியே இருக்கும். அப்போ L1 மதிப்பு X√10. அதே மாதிரி சாய் உயரம் L2 கண்டுபிடிக்க போகிறோம். L2 ஃபார்முலா R2² + H2² R2 மதிப்பு 3x² H2 மதிப்பு 3x² 9x² + 9x² √9x ஐயும் 9x ஐயும் ஆட் பண்ண என்ன வரும், 18x². இப்போ நம்ம எக்ஸை ரூட் அவுட் எழுதிடுறோம். அப்போ 18 ரூட் அவுட்டை விளையாடுக்கனா 18 காரணிகள் கண்டுபிடிங்க. 9 × 2 = 18, 3 × 3 = 9. அப்போ 2 × 3 = 1 வந்து என்ன செஞ்ச முடியும், வெள்ளெடுக்க முடியும். √2 அப்படியே இருக்கும். எக்ஸ் கார்டுக்கு எதை வெள்ளெடுத்துலாம், எக்ஸை வெள்ளெடுத்துலாம். அப்போ L2 சாயிரம் வந்து என்னது, 3x√2. இப்போ கூம்பின் வளைபரப்புகளின் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டின் நம்மளுக்கு அதானே கேட்காங்க, வளைபரப்புகளின் விகிதம் காண்க. கூம்பின் வளைபரப்புகளின் விகிதம் அப்படின்னு என்னப்படும், பை R1L1 = R2L2. பை என்னதாயிரும், கேன்சல் ஆயிருமா. R1 வேல்யூ என்னது, எக்ஸ் இண்டு L1 வேல்யூ என்னது, X√10. அங்கே R2 மதிப்பு 3x, L2 மதிப்பு 3x√2. இப்போ இங்கே என்ன வரும், எக்ஸை இருக்கலாம், X²√10 நெக்ஸ்ட்டு 9x²√2. இதை வந்து பின்னத்தில் எழுதிக்கிறோம், அதுக்கடுத்து கேன்சல் பண்ணிக்கிறோம். X²√10 / 9x²√2 X²  என்னதாயிரும், கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன இருக்கும், √10 / 9√2 இருக்குமா. √10 நான் எப்படி பிரிக்கேன் அப்படின்னா, √5 × √2 பிரிக்கலாமா, 2 = 10. √10 / √5 × √2 பிரிக்கும். பிரித்தோம்னா √2 / √2 என்னதாயிரும், கேன்சல் ஆயிருமா. அப்போ என்ன கிடைக்கும், √5/9. அப்போ வளைபரப்பின் விகிதம் வந்து எப்படி இருக்குது, √5:9.